நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு கட்டண வீடியோ வரிசையில் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படின்ற ஒரு நேயர் கேட்டிருந்தார். கேட்டவருடைய பேரை மறந்துட்டேன். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகத்தினுடைய அமைப்பை விளக்குங்கள். போன வீடியோவில் சூரிய சந்திரர்களை பற்றி விளக்கியிருந்தேன். இப்போது செவ்வாயின் பார்வையை பற்றி, தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகத்துடைய தலைப்பில் செவ்வாய் எந்த வீட்டை எப்படி பார்த்தால், தன் வீட்டை பார்க்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. செவ்வாய் சற்று வித்தியாசமான கிரகம். வெளிவட்ட கிரகங்கள் அனைத்திற்குமே சிறப்பு பார்வைகள் இருக்கும் என்ற அமைப்பின்படி பூமியின் இந்த பக்கம் இருக்கின்ற செவ்வாய், குரு, சனி ஆகிய மூன்று கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வையை விட இரண்டு நீடித்த பார்வைகள் உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்பின்படி செவ்வாய் ஒரு வீட்டை ஒரு இடத்திலிருந்து 4, 7, 8 பார்வைகளால் அடுத்த வீடுகளை பார்க்கும். அப்போ தன் வீட்டை தானே பார்க்க வேண்டும் அப்படின்னா செவ்வாய் அந்த நிலைகளில் இருக்கணும். அப்போ இதை பற்றிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோவை பார்ப்போம். இந்த உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமான ஒரு கட்டுரைகள் எழுதிய புத்தகமாக வந்திருக்கு பாருங்கள். உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமானது, அதில் நிறைய நுணுக்கமான விஷயங்களை பற்றி எழுதியிருக்கிறேன். சுக்கிரனுக்கு வந்து சில உள்ள சூட்சும உண்மைகள், என்னுடைய நீண்டகால அனுபவத்தில் மூல நூல்களில் கூட சொல்லப்படாத சில விஷயங்கள், மறைமுகமான விஷயங்களை, ஒரு நமக்கு எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்த சில விஷயங்களை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன். அதை படித்து பாருங்க. அதில் கூட இதை குறிப்பிட்டிருப்பேன். பாப கிரகங்கள் குத்துவது உண்மை. எப்படி குத்துவது என்பது அதனுடைய காரகத்தன்மையை பற்றி குறிக்கும். ஆகவே பார்வை அமைப்புகள்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க, ஒரு 4-5 வாரம் விளக்கத்தான் செய்வேன். பார்வை அமைப்புகள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துடுச்சுனாலே எந்த கிரகம் எப்படிப்பட்ட நிலையில் பார்க்கணும்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. செவ்வாய் சுபத்துவத்தன்மையை அடைந்து பார்க்கும் பொழுது, செவ்வாய் சுபத்துவத்தன்மையை அடைந்து பார்க்கும் பொழுது அவரால் தீமைகள் இருக்காது, கால் பங்கு நன்மைகள் இருக்கும். அதிகமான சுபத்துவத்தன்மை கொண்டிருக்கும் பொழுது செவ்வாயின் பார்வை சில நிலைகளில் நன்மைகளை செய்யும். மிகுந்த அனுபவம் வேண்டும். எந்த இடத்தில் எப்படிப்பட்ட தருணத்தில் செவ்வாய் நன்மைகளை செய்வார், செவ்வாயின் பார்வைகள் நன்மைகளை செய்யும் என்பதை கணிப்பதற்கு. ரெண்டு 7, 8 பாவங்களில் செவ்வாசனை சேர்ந்திருக்கும் போது, 5 பாவத்தில் செவ்வாசனை சேர்ந்திருக்கும் போது ஒருவருக்கு திருமணமே நடக்கிறது இல்லைல்ல. அதுக்கு இதுதான் காரணம். செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கும் போது அந்த இருவரும் சேர்ந்து ரெண்டு பெரிய குடிகாரன் இவன் வந்து ஒரு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு சண்டை போடுற உட்காந்துட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற வீடு நாங்கள் நல்லாவாக இருக்கும். அந்த அமைப்பின் தான் பாவக பாவத்துவத்தின் அடிப்படையில் செவ்வாய் சனி சேரும்போது ஒருவருக்கு 35-40 வயசு 38 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாதது. அந்த செவ்வாய் சனி சேர்க்கை அது 2, 5, 7, 8 போன்ற வீடுகளாக அமையும் போது, தாம்பத்திய சுகத்தையும் புத்திர பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வரும்போது தான் இந்த செவ்வாசனி இணைவு வந்து இதாகிடுது. ஆகவே செவ்வாயின் பார்வையை பற்றி புரிந்து கொள்ளும் பொழுது அது அவருடைய வீடாகவே இருந்தால் கூட பாவத்துவ சுபத்துவத்தின் அடிப்படையில் தான் பார்வை தன்மைகள் இருக்கும்.